ஹிந்தியிலே ராமாயணம் பாடிய துளசிதாசர் வரலாறு இதுவரைக்கும் நான் சொன்னது. காசியிலே ஒரு பகுதியிலே துளசிதாசர் வாழ்ந்தார். கடைசி காட்சி எல்லாரும் ஒத்துக்க மாட்டேன்ட்டா ராமாயணத்தை. வாசிக்க பாடியிருக்க போது நீ என்ன பாடுறது? உன் ராமாயணத்தை ஏற்றுக்க மாட்டோம். காசியிலே பண்டாக்கள் பண்டாக்கள் ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். விஸ்வநாதர் கோயில் போய் பார்த்தா எல்லா ஏட்டுக்கும் மேலே துளசிராமாயணம் இருந்தது. அப்புறம் ஒப்புக்கொண்டார்கள். துளசி கடைசி காட்சி கங்கையில் பாய்ந்து ஜல சமாதியாகிவிட்டார். எங்கே? காசியில. கங்கைக்கு என்ன சிறப்பு? முருகனை பெற்றவள். இப்படி சொல்றேன், முருகனை தாங்கியவள். அதானே சரி, முருகனை தாங்கியவள். ஆறு தீப்பொறி வந்த பொழுது கங்கா தேவி தாங்கினாள். அப்புறம் சரவணப் பொய்கேன் பீஷ்மரை பெற்றெடுத்தவள். கங்கை, காயத்ரி, கீதை, இந்த மூணும் ககாரங்களில் சிறந்தவை. கங்கை, காயத்ரி மந்திரம், கீதை, இந்த மூன்றும் ககாரங்களில் சிறப்பானவை. இந்த புருவ மத்தியஸ்தானம் இருக்கு பாருங்க, குங்குமப்பட்டு வச்சிருக்கேன்னு தெரியுதா? ரெண்டு புருவத்துக்கு நடுவில் அந்த இடத்துக்கு ஆத்மாஸ்தானம்னு பேரு. பையன் உட்கார்ந்துருக்காரு. இவருடைய இந்த புருவ மத்திய ஸ்தானத்தை நான் பார்க்கிறேன். இவர் எந்திரிச்சு போக போறாரு, போக போறாரு, போக போறாருன்னு உறுத்து பார்த்தன்னா எந்திரிச்சு போவார். இந்த மிஸ்மரிசம் பண்றவங்க இந்த இடத்தான் பார்க்கறான். ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு போனோம்னா குறிப்பா இந்த இடத்தை பார்ப்பான். இந்த பொண்ணு நம்ம பின்னால வந்துடும், வந்துடும், வந்துடும்னா வந்துடும். அதுக்காகத்தான் தாய்மார்கள் இங்க என்ன வைக்கிறாங்க? குங்குமம் வைக்கிறாங்க. குங்குமம் வச்சாண்டி உள்ள போகாது. குங்குமம், மஞ்ச குங்குமம், மீனாட்சி குங்குமம் வைக்கணும். நான் வேற ஒன்றும் சொல்லப்படாது. கண்ட குங்குமம் வைக்கப்படாது. மஞ்சள் குங்குமம், காமாட்சி குங்குமம், மீனாட்சி குங்குமம், மஞ்சளை அதை வைக்கணும். இந்த இடத்துக்கு என்ன பேரு? புருவமத்தியஸ்தானம். வலதுகால் பெருவரல்ல இருந்து ஒரு நாடி அது புறப்பட்டு இப்படி போகுது புருவ மத்தியில. இடதுகால் பெருவரல்ல இருந்து ஒரு நாடி புருவ மத்தியில குறுக்கில போகுது. மூலாதாரத்திலிருந்து வர்ற நாடி சுடுமலை நாடி அங்க வருது. இந்த மூணும் சந்திக்குது இங்க. எந்த மூணும்? இடைகளை, பெண்களை, சுடுமலை, மூணு நாடியும் சந்திக்குது. வலது மூக்களை மூச்சு ஓடுனா இந்த நாடியில மூச்சு ஓடுதுன்னு அர்த்தம். இடது மூக்களை மூச்சு ஓடுனா இடது பக்கம் உள்ள இடைகளையில மூச்சு ஓடுதுன்னு அர்த்தம். ரெண்டுலையும் ஓடுதல் உள்ள ஓடுது ஞானிகளுக்குன்னா சுழிமொழிகளை ஓடுதுன்னு அர்த்தம். அது நமக்கெல்லாம் முடியாது. இந்த மூணும் சேர்ந்ததுடன் பொருள மத்தியஸ்தானம் இருக்குல்ல, இதைத்தான் அவன் திரிவேணி சங்கமம்னு சொன்னான். அது என்ன திரிவேணி? கங்கை, யமுனை, சரஸ்வதி, அலகாபாத், முண்டம், தந்தம், பிண்டம். ஒன்னும் புரியலையே. அலகாபாத்தில் போய் மொட்டை அடிக்கணும், முண்டம். காசியில போய் விழுந்து கும்பிடணும், தந்தம். கங்கையில போய் முன்னோர்களுக்கு பிண்டம் போடணும். இது ஆன்மாவினுடைய நோக்கம். பிண்டங்கள் இந்த மூலம் பண்ணணுமா? எப்படி எப்படி? முதல்ல என்ன? முண்டம், தலையை மொட்டை அடிக்கிறது. பெண்களும் மொட்டை அடிக்கணும். நம்ம பெண்கள் ஒத்துக்க மாட்டாங்களா? லேச கட் பண்ணி அலகாபாத்தில் திருத்தத்தில் போட்டுறாங்க. அங்க மூணு நதி சேருது. ஒரு பக்கம் கங்கை, ஒரு பக்கம் யமுனை. கங்கை வெள்ள வெளியர்னு பால் போல இருக்கும். யமுனை நம்ம மறுபடி இருக்கும், கருப்பா வரும். இந்த ரெண்டும் கலக்கம். கலக்கம் மாதிரி இருக்கும். அது பால், இது டிகேஷன். அவ்வளவுதானே? பால்ல டிகேஷன் ஒத்த நாப்பில் இருக்கும். ஒரு பெரியவர் இதை சொன்னார். நான் கேட்டேன், அப்ப ஜீனின்னே? அதே சரஸ்வதி கீழே இருந்து வருது இல்லைன்னாரு. சரஸ்வதி கீழே இருந்து வரும். அது கீழே இருந்து வருதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த தாய்மார்கள் முடிய வெட்டி போடுறாங்கல்ல, அது மிதக்கணுமா இல்லையா? மிதக்காது, உள்ள இழுத்துடும். சரஸ்வதி இழுத்துடும்.
எவ்வளவு பேர் எடுக்கிறாங்க, உன்னோட விடாது. இன்னொன்னு தெரியுமா, அங்க போனா சுமந்திரி பூஜைன்னு ஒண்ணு உண்டு. பண்டாட்டிய உட்கார வச்சு புருஷன் அவனுக்கு எல்லா உபசாரங்களும் பண்ணி தலை பின்னி விடணும். எங்க கூட வந்து சில பேர் நல்லாவே பின்னாங்க, வீட்டுல பழக்கம். சில பேர் தவிச்சு போனாங்க, எல்லாம் வேடிக்கை பார்த்து போட்டோ எல்லாம் எடுத்திருக்கோம். இதெல்லாம் எங்க, அலகாபாத்ல திரிவேணி சங்கமம். சரஸ்வதி எங்க இருந்து வருது, பத்ரிநாத்துக்கு மேல வருது. பத்ரிநாத்துக்கு மேல, பத்ரிநாத்து கேதார் தாண்டி மலையில மானான் ஒரு பகுதி. அங்க போனா ஒரு நதி வேகமா பாயுது. அதுக்கு முன்னாலே வியாச பகவான் மகாபாரதம் எழுதிய குகை, விநாயக பெருமான் எழுத வியாச பகவான் சொன்ன இடம். அந்த குகையில மேல பார்த்தீங்கன்னா இந்த பாறைகள் பூரா ஏடு மாதிரியே இருக்கு. உள்ள போனா குகை ஏசி பண்ணாப்புல இருக்கு, ரொம்ப சிரமமா இருக்கு. ஒரு பக்கம் வியாசர், ஒரு பக்கம் விநாயகர். சரஸ்வதி நதி சத்தமே கேட்கல. வெளியில கொஞ்ச தூரம் போனா சரஸ்வதி நதி விழுகுது, சத்தம் கேட்குது. அது எப்படி, சரஸ்வதி பாஞ்ச பொழுது வியாச பகவான் சொன்னாரா, நான் சொல்றத கேட்டு பிள்ளையார் எழுதிக்கிட்டு இருக்காரு, உன் சத்தம் ரொம்ப தொல்லையா இருக்கு, பூமிக்குள்ள போன்ட்டாராம். சரஸ்வதி பூமிக்குள்ள போயிடுச்சு. திருவேணி சங்கமத்துலதான் எந்திரிக்குது. பூமிக்குள்ள போன சரஸ்வதி, அங்க பார்க்கலாம் சரஸ்வதி மேல இருந்து கொட்டுறத. இந்த பிள்ளைங்க எல்லாம் அந்த ஒரு பையங்க நிக்கிறாங்க. ஐயோ, உங்களுக்கு சரஸ்வதி தீர்த்தம் கொடுக்க வாங்கடா. ஏன் கேட்டேன், சரஸ்வதி தீர்த்தத்தை வீட்டுல வாங்கிட்டு போய் வச்சா உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் படிப்பு வரும். விடுவோமா, வாங்கிட்டு வீட்டுல வச்சிருக்கேன், படிப்பு தான் என்ன வரமாட்டேங்குது. சரஸ்வதி தீர்த்தம் வீட்டுல வச்சிருக்கேன், எல்லாரும் வாங்கிறோம். மேல ஏறி அந்த பசங்க கொண்டு வர்றான், நம்மளால போறது கஷ்டம். பார்க்கலாம் சரஸ்வதி நதி. நம்ம திருப்பூர்ல பாட்டுருக்கு, சரஸ்வதி நதிக்கண் வீருன்னு பாடுறாரு ரமேநாத சுவாமி பாடுறாரு. சரஸ்வதி நதி வந்து சேர்றது இங்கே, கங்கை ஒரு பக்கம், யமுனை ஒரு பக்கம், சரஸ்வதி ஒரு பக்கம், திருவேணி சங்கமம் பூர்வ மத்திக்கு அடையாளம். கங்கைக்கரை தோட்டம், கன்னிப்பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே காலையிலும் காற்று பாடி வரும் பாட்டு, எதிலும் அவன் குரலே. கண்ணன் எங்க கங்கைக்கு வந்தான், அவன் இருந்தது கூட யமுனை. யமுனா எல்லாம் விளையாட்டான், யமுனை பக்கம் ஆச்சரியம். கண்ணதாசன் பார்த்தாரு, கங்கையில கொண்டாந்து கண்ணனை நிறுத்தி விட்டாரு. கங்கைக்கரை தோட்டம், கன்னிப்பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினேன். கங்கைக்கு அவளது பெருமை. பகவான் ராமகிருஷ்ணர் மனைவி சாரதை, சாரதா தேவி அப்பழுக்கற்ற தெய்வ அம்சம். சாரதா தேவி ஒரு நாள் காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ராமகிருஷ்ணருக்கு. அப்போ ராமகிருஷ்ணரை பார்த்து சாரதாமணி தேவியார் கேட்கிறாங்க, நீங்க என்னை எப்படி நினைக்கிறீங்க? ராமகிருஷ்ணர் சொல்றார், உன்னை பராசக்தி மாதாவா நினைக்கிறேன், என் காளி மாதாவாக உன்னை நினைக்கிறேன். ஒரு நாள் கோலாப்மான்னு ஒரு அம்மா, அந்த அம்மா பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட வந்தாங்க, நம்ம சாரதை இப்ப சரியில்லையேன்னாங்க. யாரை பற்றி? தூய்மையின் வடிவான சாரதையை பற்றி. ஏன் சரியில்லை? சாரதையினுடைய தம்பி பொண்ணு ராதுன்னு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு மேல ரொம்ப பாசம் வச்சுட்டா. பாசம் வைக்கக்கூடாது இல்லை, யாரு மேலையும் பாசம் வைக்கக்கூடாது இல்லை. சன்னியாசிகள் சாதகர்கள் யார் மேலையும் பாசம் வைக்கக்கூடாது. இந்த ராதை, இந்த ராது மேல சாரதாமணி தேவியாருக்கு ரொம்ப பாசம் வந்துருச்சு. அப்போ அவங்களுடைய கடவுள் பாதைக்கு இது தடையா இருக்கும் அல்லவா? கோலாப்மாங்கிற அம்மா கேட்கிறாங்க. பகவான் ராமகிருஷ்ணர் சிரிச்சார், இங்க வா, கூட்டிக்கிட்டு கங்கை கரைக்கு வந்தார். கங்கையை பார், பார்க்கிறார். அந்த என்ன போகுது? எரிஞ்சு எரியாமலும் பணம் போகுது. இங்க என்ன போகுது? ஒரு குழந்தை அப்படியே மிதந்து போகுது. அந்த பக்கம் என்ன போகுது? ஒரு மாடு செத்து மிதக்குது. இதனால கங்கையின் தூய்மை கெட்டுவிட்டதா? இதனால கங்கையின் தூய்மை கெட்டுவிட்டதா? சாரதையும் அப்படித்தான்.
இந்த சின்ன சிந்தனைகள்னாலே சாரதையினுடைய மனம் கட்டுவிடாது. உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா, அந்த தீர்த்தத்தை நம்ம எடுத்து சாப்பிடுறோம், சரியா தப்பா? அமெரிக்காரனுக்கு ஆச்சரியமா போச்சு, என்னடா பணத்தை ஒரு பக்கம் தள்ளி விடுறாங்க, அதை எடுத்து இவங்க சாப்பிடுறாங்க, ஆச்சரியமா போச்சு. இந்த கங்கா திட்டத்தில் அப்படி என்னதான் இருக்கு, எடுத்துட்டு போயிட்டான். கிருமிகள் நிறைய இருக்கு, சாப்பிடுறாங்களே உங்களுக்கு சொல்லிவிடணும். கொண்டு போய் வச்சுட்டான், 6 மணி நேரம் ஆச்சு, வந்து பார்த்தான் ஒரு கிருமிகள் எல்லாம் செத்து போய் தீர்த்த சுத்தமா இருக்கு. அப்போ அந்த பனி கங்கைக்கு கிருமிகளை 6 மணி நேரத்தில் எந்த கிருமியா இருந்தாலும் அழிக்கக்கூடிய பேராட்கள் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சு எழுதினா வெள்ளக்காரன். ஹிந்துவில் வந்தது நான் எழுதி வச்சிருக்கேன். கங்கைக்கு அவளது பெருமை, இறந்து போற பொழுது என்ன பண்றான், கொஞ்சம் கங்கா தீர்த்தத்தை வாயில விடுறான். பகவான் ராமகிருஷ்ணர் காசிக்கு போறார், மதுர் பாபுன்னு ஒரு ஜமீன்தார், அவர் தான் தட்சிணேஸ்வர கோயில் கட்டினவர், அவர் கூட்டிட்டு போறார். பகவான் ராமகிருஷ்ணரும் மதுர் பாபுவும் ஒரு போட்ல போறாங்க. காசியிலே கங்கையிலே 64 கட்டங்கள், குளிக்கிற இடம், படித்துறை 64 படித்துறை, ஹரிச்சந்திரா காட்டுமா, அங்கதான் ஹரிச்சந்திரன் பணத்தை எரிச்சது, இப்பவும் எரிச்சுட்டு இருக்கிறாங்க. காட்டுமா, நாரதர் கட்டின காட்டா, அதுல மனுஷன் போய் குளிக்க மாட்டான். ஏன்னு கேட்டேன், ஐயோ அது நாரதா காட்டு, அதுல குளிச்சா வீட்டுல கலக முடியாது. எரும மாடுதான் குளிக்குதுங்க, அது கலகத்துக்கு பயப்படல, நாரதா காட்டுல ஆளே போகாது. இப்படி காட்டுன்னா குளிக்க இடம், தச அஸ்வமேத காட், 10 அஸ்வமேத யாகங்கள் செய்யப்பட்ட இடம். அகல்யாபாயின்னு ஒரு புண்ணியவதி, அவளை மறக்கவே கூடாது, அடுத்தாப்புல சொல்றேன். அவள் பேர்ல ஒரு காட், இந்த பக்கம் வந்த மணிகர்ணிகா காட், காதலே மந்திரத்தை சொல்லக்கூடிய இடம். பகவான் ராமகிருஷ்ணர் போட்டில் வர்றார், காசி அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றார். மணிகர்ணிகா காட்டுக்கு வந்தாச்சு, ஒரு 7-8 பணம் எரிஞ்சுட்டு இருக்கு, ஒரு 20-30 கியூவில் படுத்திருக்கு, வரிசைக்கு வைக்கணும். எரி சாதாரணமா தெரியலங்க, எரியறத பார்த்தா அப்படி நேபாளமே அதே மாதிரி. காட்மண்டு கோயிலுக்கு பக்கத்துலதான் எல்லாம், மேலிருந்து பார்த்தா கீழே வந்துகிட்டே இருக்கும், இறந்துகிட்டே இருக்கும். நம்ம ஊரில் பார்த்தா பயந்துடுவோம், அங்க எல்லா பயமும் விட்டு போயிடும். நான் முதல் முறை போற பொழுது ஒரு ரிக்ஷாவில் தலப்பா கட்டி ஒரு ஆள் ஆடிக்கிட்டே வந்தாரு, எனக்கு என்னடா இந்த ஆட்டம் ஆடுறாரு இவருன்னு ஒண்ணும் முடியல. கங்கைக்கரைக்கு போய் எங்க வண்டி நிக்குது, அந்த வண்டியும் நிக்குது, அவரை தூக்கி போடுறாங்க, பணத்துக்கு தலப்பா கட்டி உட்கார வச்சு ரிக்ஷாவில் வந்தாராங்க. ரிக்ஷா ஓட்டுறவர் ஜம்முன்னு ஓட்டுறாரு, இவர் ஆடிக்கிட்டே வராரு. எப்படி இருக்கும், இந்த 3 சக்கர வண்டி இருக்குல்ல நம்ம ஊர்ல, அதை படுக்க வைக்கிறாங்க, காலம் மட்டும் வெளியில தொங்கி ஆடிக்கிட்டே இருக்கு. சர்வசாதாரண அந்த ஊர்ல ஒரு ஜீப்பு, ஜீப்புல டாப்ல போட்டு கட்டி விட்டாங்க, அதை கீழே உட்காந்து பாடிக்கிட்டு போறாங்க. பயமா இருக்கும் பார்த்தாக்க, பழகிட்டே சரியா போயிடும். என்னோட வந்த ஒரு அம்மா ரொம்ப அரண்டே போச்சு, இதெல்லாம் பார்த்துருச்சா ராத்திரி 3 நாளைக்கு தூக்கம் வரல. அது மயானத்துக்கு மயானம், சாவுக்கு சாவு, யமதர்மராஜாவுக்கு அங்க வேலை கிடையாது. 2 பேருக்கு வேலை, ஒன்று பைரவ மூர்த்தி, இன்னொன்று காசி விஸ்வநாத பெருமான். பைரவ மூர்த்தி எல்லா துன்பங்களையும் மாற்றுகிறான், விஸ்வநாத பெருமான் இனிமேல் பிறவி வராமல் காப்பாற்றுகிறான். மயானத்துக்கு மயானம், மகா மயானம். பகவான் ராமகிருஷ்ணர் வர்றார், பார்த்துக்கிட்டே வர்றார். மணிகர்ணிகா காட்டுக்கு வந்துட்டார், இந்த கையை அப்படி தூட்டினார், அப்படின்னார் சமாதி ஆயிட்டார். சமாதினா என்ன, ஓடும் மக்கள்னு அடங்கிடும். மதுர் பாபு தாண்டி பிடிச்சுக்கிட்டாரு, போட்டு கரைக்கு அனுப்பு, கரைக்கு வந்துருச்சு, இறக்கி போட்டாங்க. பட்டகட்டாக கடக்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர். 1830 ஒட்டிய காலகட்டம், பக்கத்துல வந்து விஸ்வநாதா 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 விஸ்வநாதா, ஆள் ஆளுக்கு மந்திரம் சொல்றாங்க. விஸ்வம்னா பிரபஞ்சம்,
அண்டங்களுக்கெல்லாம் சேர்த்து மொத்த பேர் என்ன? விஸ்வம். அண்டம்